திருவள்ளூர் மாவட்டம் குத்தப்பாக்கம் பகுதியில் அரசு சார்பில் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பதால் பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் காலிக்குடங்களுடன் பூந்தமல்லி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பிடிஓ ஆபீஸ் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் குத்தப்பாக்கம் ஊராட்சி இருபாளையம் கிராமத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குடிநீர் பற்றாக்குறை போக்க எங்களுக்கு ஆழ்துளை கிணறு அமைக்க வேண்டும் என குத்தப்பாக்கம் பஞ்சாயத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். இதனால் அரசு சார்பில் அங்கு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் இன்று அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளை செய்ய வந்த ஊழியர்களையும் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கையில் காலி குடங்களுடன் பூந்தமல்லி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பிடிஓ ஆபீஸ் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களுடைய கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்ட அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்து சென்றனர். நான் குத்தமாக ஊராட்சி கிராமம் இருளப்பாளையத்துல வந்திருக்கோம். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா எங்க ஊராட்சி மூலமா நாங்க ரொம்ப நாளா மனு கொடுத்து இன்னைக்கு தான் போர் போட வண்டி வந்தது. தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள். இதை பாத்தீங்கன்னா ரெண்டு புரோக்கர் பக்கத்து ஒரு பருவராஜபுரத்தை சேர்ந்த புரோக்கருங்க. அது சாலை பார்த்து பாத்தீங்கன்னா 40 அடி ரோடு. அந்த 40 அடி ரோட்ல 20 அடியை துண்டாக்கி ஒருத்தருக்கு விற்கணும்னு அவங்க முடிவு எடுத்து இப்போ சாலை போர் போட வந்த வண்டியில் இருந்த வேலையாட்களை அடித்திருக்காங்க. நாங்கள் போயிட்டு அங்கே நின்று பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து போலீஸை வர வச்சோம். போலீஸ் எந்த வித நடவடிக்கையும் சரியாக எடுக்கனால நாங்கள் அங்கேயே சாலை மறியலும் பண்ணோம். இப்போ இந்த தகவலை வந்து பிடிஓக்கு தெரிவித்துக்கோசம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். குத்தம்பாக்கம் ஊராட்சி இருளப்பாளையம் கிராமம். அதனால் ஆழ்துளை கிணறு வந்து ஏற்கனவே வந்து அரசாங்கம் பஞ்சாயத்து வந்து அந்த இடத்துல போட்டு வச்சுருந்தது. தற்போது இப்போ வந்து எங்களுக்கு தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் வந்து இப்போ வந்து பிடி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். மனு கொடுத்துக்காக எங்களுக்கு பிரச்சனை வந்து தண்ணி பிரச்சனை தீரணும். ஒட்டுமொத்த லேடிஸ் எல்லாருமே குழந்தைங்க வந்து எல்லாருமே 8 மணிக்கு ஸ்கூல் போகிறதுனால குழந்தைங்க வந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு போக முடியல. அங்கே தண்ணி வந்து கரெக்டாக கிடைக்கல. வந்து தண்ணி விடுறவங்களை போய் நாங்கள் சண்டை போட்டாலும் அவங்க தீர்வு காணலை. அதனால் வந்து இந்த நம்ம கிளர்க்கை கிட்ட கேட்டதுனால அவங்க வந்து ஊராட்சி சார்பாக வந்து எங்களுக்கு வந்து ஆழ்துளை கிணறு வந்து அமைச்சாங்க. சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்து இனி ஆழ்துளை கிணறு போடக்கூடாது, இனிமேல் வந்து இது தடுத்து நிறுத்துகிறாங்க. அங்கே வந்து நாங்கள் வந்து எங்கள் பகுதியில் வந்து கிராமத்தில் வந்து சாலை மறியல் பண்ணோம். சாலை மறியல் பண்ணி வந்து போலீஸ் வந்து எங்களுக்கு வந்து சரியாக சப்போர்ட் பண்ணதுனால எங்கள் போலீஸ் வந்து எங்களுக்கு சாலை மறியல் பண்ணக்கூடாது சொல்லி எங்கள் அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து தற்போது வந்து நம்ம பிடி ஆஃபீஸ் வந்து முற்றுகிறதுக்காக வந்திருக்கோம். பிடிஓ கிட்ட மனு கொடுத்து எங்களை வந்து உடனடியாக அந்த ஆழ்துளை கிணறு வந்து போட்டு எங்களுக்கு தண்ணி பிரச்சனை தீர்க்கணும். அதாவது கிராம பொதுமக்கள் சார்பாக வந்திருக்கோம் மனு கொடுத்ததுக்காக.